ஓகே ஐஸ் நான் வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோர் லான்ச் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து வந்திருக்கேன். ஸோ ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்தேன். சீரியஸ்லி பிளானே இல்லை ஹேர் கட் பண்ணுற வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஹேர் கட் பண்ணுறதை வந்து அவர் நீங்கள் வெட்டுறதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலுமே அப்படியே ஒரு ஷாக்கிங். ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்து வெட்டினாப்புல, அவ்வளோ நேரம் டைம் கொடுத்து வெட்டினாப்புல. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ஒரு ஃபுல்லாக ஒரு கெட்டப் சேஞ்ச் நான் வந்து வந்துட்டு உள்ளே வந்து அப்படியே ஒரு சூப்பரான ஒரு கெட்டப் சேஞ்ச் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுனே நான் வந்தேன். ஸோ செமையாக பண்ணாப்புல, உண்மையிலே சரி சொல்லக்கூடாது, சீரியஸ்லி சான்ஸே இல்லை. பொறுமையாக நிதானமாக நல்லா பொறுப்பாக பண்ணாப்புல. அண்ட் அண்ணன் பேர் வந்து சுந்தர். ஸோ நிறைய தமிழ் பீப்புள்ஸ் வந்து இங்கே வந்து நிறைய பேர் வந்து விட்டுறாங்க, நாட் ஈவன் தமிழ் பீப்புள்ஸ், நிறைய அரபிக் பீப்புள்ஸும் வந்து இங்கே விட்டுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தாலும் இங்கே ட்ரை பண்ணுங்கள், உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். வில் கோ டு த கெட்டப் சேஞ்ச் வீடியோ. ஓகே ஜெய்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம எடுத்த உடனே இங்கே வந்து வெயிட் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 2 hours வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிஸியான ஆள். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அண்ணன் எந்த ஊர்ண்ணா? கன்னியாகுமரி. கன்னியாகுமரி அண்ணன் பேர் வந்து சுந்தர் அண்ணன். சுந்தர் அண்ணன்ட்ட வந்து வெயிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அண்ட் நம்மளோட லக்கு இன்னைக்கு வந்து அண்ணன்கிட்ட வந்து வெட்டுறதுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது எந்த ஏரியா மச்சா? ஓவர் லஞ்ச். அண்ணா நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கீங்கண்ணா? 9 வருஷமா. 9 வருஷமா அண்ணன் கெட்டப் பார்த்தீங்களா? வேற லெவலுக்கு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச கெட்டப்பு. நீங்கள் நிறைய அந்த நம்ம சுப்பிரமணியபுரம் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, 1980s உள்ள. ஆனால் உங்களுக்கு எப்படி அந்த கெட்டப் வரும், எதனால அந்த ஆசை உங்களுக்கு இந்த கெட்டப்லாம்? எனக்கு ரொம்ப ஆசை இந்த இதுவும் வைக்கணும். ரொம்ப நாளாக இதே வச்சுருக்கீங்களா இல்லை இப்போ தான்? ஒரு 6 months. 6 months. சூப்பராக வளர்க்குறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 4 மாதம். 4 மாதத்தில் வந்துச்சாண்ணா, செம்மண்ணா. கொஞ்சம் முட்டை போட்டோம்னா பரவாயில்ல. இங்கேருந்து எல்லாத்துக்கும் முடி கொட்டுன்றாங்கண்ணே, இவ்வளோ முடி வச்சுருக்கீங்களே, பெரிய விஷயம். நமக்கு எதுவும் பொட்டலாக. சரி, நம்ம துபாய் ஸ்பெஷலை பற்றி சொல்லுங்க. துபாய் ஸ்பெஷல் ஹேர் கட் என்னென்ன? உள் சைடு பாக்ஸ் போடுவாங்க. ஓகே, கட்டிங்கோட தாடி தான். தாடி தான். உங்களுக்கு எத்தனை ஸ்டைல் தெரியும்? சிலவங்க ஃபோட்டோ கட்டுவாங்க. ஓகே, அந்த மாதிரி வச்சு விடுத்துறது பக்காவாக வச்சுருக்கீங்க. ஸ்டைல் நீங்களே அதை மாதிரி கட்டுவாங்க. ஓகே, நம்ம மைண்டை பற்றி எதாவது வச்சு. இன்னைக்கு வந்து என் தாடியை உங்கள் பொறுப்பில் போடுச்சுனேன். லோக்கல் ஆரம்பிச்சு வச்சுருப்பாங்களே. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் பொறுப்பில் வந்து நம்ம தாடியை விட்டுட்டோம். அண்ணன் வந்து பக்காவாக வச்சுதரேன்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ ஆக்சுவலி நான் வந்து இங்கே வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே ஒரு பிளானோட வந்து நான் இது பண்ணியிருக்கேன். இதுக்கு ஐடியா கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துபாய் ஷேக் வந்து நம்ம ஐடியா கொடுத்தாப்புல. ஸோ பின்னாடி தான் இருக்காப்புல, அவர் வந்து நாளைக்கு வந்து நான் வந்தால் ராஜாவாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் அவரை வந்து வெயிட்டாக காமிக்கிறோம். ஸோ எல்லாருமே வந்து ஃபுல் கெட்டப் சேஞ்சில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஆமாம், இவனுக்கும் தனியாக ஒரு ஃபேன் கிளப் இருக்குது. இவன் கெட்டப் போடலாம் வீடியோ போட்டிருக்கான், பயங்கரமான கெட்டப்பில். துபாய் ஷேக் கெட்டப் போட்டு மெட்ராஸே அலர விட்டாச்சு. ஷேக்கு கந்தூரா போட்டு மச்சான் சென்னையில் அப்படி நடந்து போகிறான், அப்படி எல்லாரும் அவனே பார்க்குறாங்க. ஏன்னா வெளியிருந்துலாம் பார்த்தோம், முக்கால் மணி நேரம்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒரு சில ஆளு பண்ணுவாங்க. இல்லை, நம்ம ஊரில் நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் எங்கேயுமே அந்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு இது வரலண்ணா. ஊரில் என்ன எல்லாமே வீட் ஷேப் பண்ணுவாங்க. ஓகே, மேக்ஸிமம் தாடி தான். அந்த ஒரு ஒரு ஷேப் வைக்கிறதுக்கு போது ஒரு டைம் எடுக்கும்ண்ணா? ஆமாம், மேக்ஸிமம் ஆஃப் அன் அவர். நீங்கள் இங்கே ஷேக்லாம் வெட்டி விட்ருக்கீங்களா? அண்ணன் நம்ம வந்து இன்னைக்கு வேற லெவல்ல மாத்த போறாப்புல. கெட்டப்ப ஜில்லுன்னு இருக்கு. சேவிங் ஜெல்லா நம்ம ஊர்ல இப்போ நம்ம எங்க ஊர்ல? ஆமா, வந்திருக்கு. ஆனா மோஸ்ட்லி இன்னும் தண்ணி தானே யூஸ் பண்றாங்க நிறைய, மூஞ்செல்லாம் எரியுது. அந்த ஷேவிங் க்ரீமே இப்போதான் நிறைய இடத்துல போடுறாங்க. ஷேவிங் நம்ம நார்மல் ஷேவிங் க்ரீம் போடுறதுக்குள்ள இந்த மாதிரி இந்த லைட்டாக கட்டிங் எடுக்கும்போது நிறைய பேர் இன்னும் தண்ணி தான் யூஸ் பண்ணிடுறாங்க. அப்படி பூ போல இருக்கு வெட்டுறது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது பார்த்தீங்களா? ஆக்சுவலாக அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பிஸி. இப்போவே என்னென்னா கால் நாளைக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு இன்றைக்கே கால் வந்துருச்சாண்ணா. சொல்லி போயிருக்காங்க, நம்பர் கொடுத்துருக்கேன், ஃபோன் பண்ணிட்டு வரோம். ஆமாம், நாங்களே வந்து எவ்வளோ கிட்டத்தட்ட நாங்களே ஒரு 2.5 மணி நேரம் வெயிட் பண்ணோம். அசன் பாய் அவரை வயசு அண்ணனே பிடிச்சது, எல்லாம் பிடிச்சிருக்க முடியும், எல்லாம் தெரிஞ்சிருக்காது எங்களுக்கு. அவர் தான் இங்கே வாங்க, நீட்டாக இருக்கும், பக்காவாக நீங்கள் எப்படி கேட்டீங்களோ அப்படி விட்டாலும் சொல்லியிருக்காப்புல. ஸோ நீங்கள் வந்தால் கூட யாராவது வரீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் முன்னாடி கால் பண்ணுங்க. ஆனால் உங்கள் நம்பரை கீழே கொடுக்கலாமா? அண்ணன் நம்பரை கொடுத்துறேன். வரீங்கன்னா ஒரு முன்னாடி நாள் ஒரு நாள் முடியாது அப்பாயின் பண்ணுறோம். வீக் டேஸில் வந்தீங்கன்னா ஓரளவு ஃப்ரீயாக இருக்குமா? கண்டிப்பாக வீக் டேஸில் வந்து ஃப்ரீயாக. வீக்கெண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே எல்லாமே ஹாலிடே அப்படின்னாலும் இந்த ஃப்ரைடே நைட்லேருந்தே உங்களுக்கு பிஸியாக ஆரம்பிச்சு கொஞ்சம் வர மாதிரி இருந்தீங்கன்னா அந்த வீக் டேஸில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இங்கே வந்து பக்காவாக ஃபினிஷிங் பண்ணிட்டு போயிடுங்க. ஆனால் எவ்வளோ இங்கே ஒரு கட்டிங் சார்ஜ் வருங்க? கட்டிங் ஷேவிங் வந்து 25 கண்டிகன் ஷேவிங். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா. ஆனால் நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் அந்த அமௌண்ட்டு பெருசு தான். பட் மிச்ச பிளேஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கம்மி. ஆனால் அந்த ஃபினிஷிங் தான் நம்மளுக்கு மேட்ரு, அமௌண்ட் மேட்ரு இல்லை. அந்த ஃபினிஷிங் பக்காவாக நம்ம வெளியில் எவ்வளோ கொடுத்து பண்ணாலும் அதே ஃபினிஷிங் நம்மளுக்கு வரணும். ஆனால் டைமிங்லாம் பண்ணிங்க இங்கே நம்ம காலைல 8 மணிக்கு ஓப்பனிங்க. டெய்லி
வெளியில 12 மணி வச்சிருவீங்க. இந்த மாதிரி நம்ம யாருமே பிடிச்சி பார்த்தது இல்லை. இப்படி பிடிக்கிறீங்களே சீப்பு, எப்படி நெசல் நம்ம எல்லாரும் இப்படி பிடிப்போம். இது வந்து நம்ம இப்படி நம்ம பேனா பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாங்க சீப்பு. ஒரே மாதிரி டிஷ்யூ பேப்பர் 2 பாக்ஸ் காலி பண்ணிடுவீங்க போடு ஒரு நாளைக்கு. இங்கே டிஷ்யூ இல்லாமல் யாருமே இருக்க முடியும். டிஷ்யூ அநியாயத்துக்கு கொடுத்து பாருங்க ஊரில். நல்லா காமிச்சேன் வரலா. எல்லாருக்குமே இது ஃபைனல் டச்சுங்களா? எல்லாருக்கும் சூப்பர்ண்ணா. சின்ன ரிலாக்ஸ் அண்ணா நம்மளை செதுக்கிட்டாப்புல அப்படி. தடைக்கு வரும் எப்படி இருக்கு இதெல்லாம் கிட்ட போன நாளைக்கு பாருங்க கிட்ட வேற லெவல்ல இருக்கும். கிட்ட சீஸ் அது வந்து அந்த புண்ணாகாது டக்குன்னு அந்த பரு வராது. இதே போசோட போய் அப்படி கிட்ட பாக்குறோம் நாளைக்கு. அந்த கிட்ட சூப்பராக போட்டு உங்களை மீட் பண்ணுறேன்.